हेलो गाइस वेलकम बैक टू जे गेम चैनल को हाय फ्रेंड्स चैनल अपडेटिंग गिन्नी किंदे वीडियो लेना पक पना पिंक डायमंड पोप होते निक पति ना पन्ना डे नाले के वंदे पिंक डायमंड पोई डो आना दा नाले की ना वार पोते यार के में तेरला एच पागर मारी वरु मारने तेरला नान वेट पंड रखे ना वो रे एच पाई तीन को सोलना फ्री फायर वंदे मेना पति ना एच पता ना रही है यहाँ कलेक्शन से उरुआ करना यहाँ कलेक्शन से एच पता ना रही ना मेंटेन पन्ने ये लाइक पासपोर्ट दा सेरी ये दा नाले सेरी फर्स्ट एच पाग में पति ना डायमंड गुड कार में चांगे अधिकम पति ना पिंक डायमंड गुड ते पंदे गेम मारी वचर गांगे ஈவெண்ட்ஸில் பிங்க் டைமண்டில் போயின்னா நான் இருக்க ஒரு 20 கேட் பாக்ஸ் இருக்குது அந்த 20 கேட் பாக்ஸில் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க பிங்க் டைமண்ட் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் ஃபார் பண்டில்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு 299 டைமண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 299 டைமண்டுக்கு கம்மி பண்ணிக்கிறாங்களா எப்படி பண்ணிக்கிறாங்களா பார்த்தா தெரியும் 299 டைமண்ட் பண்டில் கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தான காஸ்ட்யூம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கோட் போட்டுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு ஃபுல் செட்டே இருக்குது இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச காஸ்ட்யூமு எனக்கு ஃப்ரீ ஃபயர் ஆரம்பித்து எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரியும் போது ஃபஸ்ட்டு கிடச்ச ரேர் ஐட்டம் காஸ்ட்யூம்னா இதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எப்படி கிடச்சிச்சு என்ன எப்படி அந்த மாதிரி கிடச்சிச்சின்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த காஸ்ட்யூம் தான் எனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கிறது ஃபஸ்ட்டு இருந்தது இதை போட்டுக்கன்னு இது நான் ஒரு ஃபுல் செட்டு காட்டுறேன் அதுமா பார்த்தீங்கன்னா எமோட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 இன்றைக்கி முடிய போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா லாஸ்ட் டே ஃபார் 100% போனஸ் டாப் அப் இன்றைக்கும் முடிவு போதும் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் உங்களுக்கு காட்டுவாங்க எனக்கு எப்படி அதை பிடிச்சிச்சுன்னா அந்த கோல்டு கண்ணாடியை போட்டுக்கணும் இது கோல்டு கண்ணாடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோல்டு கண்ணாடியை போட்டுன்னு ஒரு நிமிஷம் காட்டுறேங்க ஃபஸ்ட்டு ஃபுல் செட்டு காமிச்சிடும் உங்களுக்கு ஃபுல் செட்டு இப்படி தான் கழிச்சிருக்கோம் ஃபுல் செட்டு தான் இதுதான் இங்கே ஃபுல் செட்டில் இதில் நான் யூஸ் பண்ணுறது எதுனா இந்த இதுவும் மட்டும்தான் ஷர்ட்டு கூட விட்டுருவேன் ஷர்ட்டு விட்டு இது அதுமா பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டு அதுமா அந்த ஷூ இதுதான் கைஸ் எங்களை பழைய காஸ்ட்யூம் மெயினாக நான் யூஸ் பண்ணுறது இதுதான் மோர் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வச்சு இந்த எந்த டோக்கன்னா இந்த க்ரீன் கலர் டோக்கனை வச்சு தான் இது வாங்கினேன் அந்த காஸ்ட்யூமு எந்த க்ரீன் கலர் டோக்கன்னா ஓகே அந்த டோக்கன் எங்கேயில் இல்லை போல் இருக்குது காலி பண்ண அந்த டோக்கன் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில ஒரு க்ரீன் கலர் டோக்கன் இருக்கும் அந்த டோக்கன் வச்சு தான் நான் அதை எடுத்தேன் அதுதான் கைஸ் அது கிடச்சது லெவலப் கார்டு 3 இருக்குது இப்போ 22 கார்டு இருக்குது கைஸ் ஒரு வேற லெவல் ஜாம்பி டோக்கன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் பார்த்தீங்கன்னா 56 இருக்குது அது கிரேட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்தலாம் பிங்க் டைமண்ட் அடுத்து என்ன வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு அவங்களுடைய ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் பேஜ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அதனால் தான் சொல்லிட்டு நான் எப்படி அதை கேட்குறது எங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஆட்ஸ் வேணும் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க தெரில எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போகிறேன் எப்படி கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைம் வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைமு அதனால் வேறு ஒன்றும் இல்லை கைஸ் ஓகே பிங்க் டைமண்ட் பார்த்தீங்களா ஓரளவுக்கு இருக்குது பார்க்கலாம் என்ன கிடைக்குது சோளம் வச்சு ஒரு தடவை ஸ்பின் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 50-75 பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கிடைக்கல வெறும் பிங்க் டைமண்ட் ஒன்று தான் கிடச்சிச்சு அந்த வீடியோ செக் பண்ணலாம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ அது கொஞ்சம் டாப்பில் இருக்குது நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்து ஏன்னா வியூஸ் மோஸ்ட் ஆஃப் போயிருக்கு அதனால தான் அது டாப்பில் இருக்குது செக் பண்ண அவங்க செக் பண்ணி பாருங்கள் கைஸ் பார்த்தீங்களா எல்லாத்தையும் கச்சபுச்சா நான் அமைக்கிட்டேன் ஓகே ஃபஸ்ட்டு 1 ஓப்பன் பண்ணுவோம் ஒன்றில் என்ன கிடைக்குது ஒரே ஒரு பிங்க் டைம் தான் கொடுக்குறாங்க ஓகே 10 ட்ரை பண்ணலாமா 10 ட்ரை பண்ணுவோம்னா முடிஞ்சிருமே ஓகே ஓகே சூப்பரு 10 ட்ரை பண்ணதுக்கு ஒன்றும் கிடைக்கல ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு ஷர்ட்டாவது கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஷர்ட்டு கூட கொடுக்க மாட்டேன்றானுங்க என்ன தான் இவனுக்கு பெரியனாக்காரன் இப்படியெல்லாம் கஞ்சப்ஷனாகவே இருக்கக்கூடாது போல இருக்குது இதை கூட கொடுக்கறது கஷ்டப்படுறான் ஒரு ஷர்ட்டு கீட்டு கொடுத்தானா நல்லாயிருக்கும் எல்லாமே பிங்க் டைம் ஓகே பரவாயில்லப்பா கேட்டதுக்கு ஒரு ஷர்ட்டு கொடுத்தாங்க கைஸ் அவள் தான் மொத்த பிங்க் டைமண்ட் காலி அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏதோ காஸ்ட்யூம் மாதிரி இருக்குது இது ஓப்பன் பண்ணலாமா ஓகே நல்ல காஸ்ட்யூம் ஒத்தான காஸ்ட்யூம் தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இது எதாவது ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ண வேணாம்னு தோணுது சரி விட்டுருங்க அது அம்மா பார்த்துக்கலாம் இன்னும் வேறு என்ன என்ன இருக்குன்னு அப்பமா உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிரேட் பாக்ஸ்லாம் ஒரு நாள் ஓப்பன் பண்ணுங்க கைஸ் ஓப்பன் பண்ணி வீடியோ போடுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டைமண்ட் வச்சு தான் போட்டிருக்கேன் வேறு எந்த வீடியோவும் போட முடியல ஓகே பிங்க் டைமண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போய் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த நிமிஷம் பிங்க் டைமண்ட் ஓகே லாகின் ரிவார்ட்ஸ் ஓகே கிளைம் பண்ணிவிடுவோம் ஓகே ஸ்டோருக்கு போகலாமா ஸ்டோருக்கு போயிட்டு பாலாம் எங்கள் ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நான் வாங்க முடியுது பிங்க் டைமண்ட்லாம் ரெடி பண்ண வேண்டியது ஏதாவது வீட்டாக இருக்கா இந்த லேடி காஸ்ட்யூம் வேறு மேஜிக் கியூப்ல விட்டுருக்காங்க எனக்கு பிடிச்ச காஸ்ட்யூம் இது இது இந்த காஸ்ட்யூம் தான் பிடிக்கும் வேறு ஏதாவது லேடி நல்ல காஸ்ட்யூமாக இருந்துச்சுன்னா வாங்கலாம்னு பார்த்தேன் இது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் இது ஒன்றும் வாங்கலை இதையும் வாங்கலை இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பார்க்கணும்
பண்டில்ஸில் போய் பாக்கணும் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்த வேலையை முடிச்சிருவோம். வந்த வேலை என்ன பார்த்தீங்கன்னா, பிங்க் டைமண்ட் வச்சு என்ன வாங்க முடியும்னு சொல்லிட்டு வவுச்சர் ஒரு ரெண்டு வாங்குற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெறும் 30 டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம் வாங்கிட்டு இருக்கேன். எமோட்ஸு, கேரக்டர் எல்லாமே இந்த சர்ஃப் போர்டு வாங்கலை. 75 டைமண்ட் வச்சு ஒன்றும் வாங்க முடியாது. வெறும் பெட் ஃபுட்டு கூட வாங்க முடியாது. பெட் ஃபுட்டு தான் வாங்க முடியும் 29 டைமண்டுக்கு. வேறு எதுவுமே வர முடியாது. கேரக்டரோட பண்டில் கொடுத்துருவாங்க, நல்ல விஷயம். இது யார் யாருன்னா வாங்கலையே வாங்கிங்க கைஸ். இன்றைக்கி இல்லை நாளைக்கு போயிடும். லாஸ்ட் டே ஃபார் பிங்க் டைமண்டு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் வாங்க போகிறோம்னா, எதுவும் வாங்க போகிறதில்ல. ஓ, காஸ்ட்லான்னு வந்து நீங்கள் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ப்ரே கொடுத்துருக்காங்க. நியூஸ்லாம் பார்த்தீங்க. ஓகே, நாளைக்கு தான் August 16 காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இது கேமே ஓப்பன் ஆகாது. பிங்க் டைமண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துருவார். ப்ளீஸ் ரினியூ த ரிடீம் ஃபார் யுவர் பிங்க் டைமண்ட் ஃபார் பை August 25 அப்படின்னு கொடுத்துருவாங்க. 25 தான் என்னன்னு தெரியல. 25 வேறு ஏதாவது பிங்க் டைமண்ட் வச்சு ஏதாவது வேறு ஏதாவது ஈவெண்ட் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கே ரிடீம் பண்ணுறோம். நாங்கள் இன்றைக்கே எல்லாமே முடிச்சிருவோம். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வவுச்சர் வாங்கி வச்சிடலாம். வவுச்சர் தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. எங்கடா வவுச்சர் 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 எனக்கு வெப்பன் ராயல் வவுச்சர் கூட இன்குபேட்டர் வவுச்சர் தான் கைஸ் வேணுமே. வாங்கிடுவோம், ஒன்று வாங்கிட்டோம். ஒரு வவுச்சர் தான் கைஸ் கிடச்சிச்சு. சூப்பர், போய் ஸ்பின் பண்ணி பார்க்கலாமா ஆசைக்கு. ஒன்று இன்குபேட்டரு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ நேக்கன் நேச்சல்ல குட்டி ஒரே ஒரு ப்ளூ பிரிண்டை மட்டும் கொடுத்துருங்கடா. ப்ளீஸ் 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 ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்டை கொடுத்துடுங்க செல்ல குட்டீஸ். அடா பாவிடு, இதுக்காடா இவ்வளோ செலவு பண்ணேன். சோளமத்து சூப்பரா, நீங்கள் நல்லா வருவீங்கடா. ஓகே, வேறு ஏதாவது வாங்க முடியுமா? வேறு இன்னும் இல்லை. பிங்க் டைமண்ட் வச்சு. ஓகே 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 ஓகே. நேம் சேஞ்ச் கார்டு 5 வச்சிட்ருக்கேன். சூப்பரு. பண்டில்ஸில் ஏதாவது ஓப்பன் பண்ணலாமா இன்றைக்கி? பண்டில்ஸு எந்த பண்டில் ஓப்பன் பண்ணலாம்? எலக்ட் பாஸ் பண்டில்ஸ்லாம் இருக்குது. டைமண்ட் ராயது எல்லாமே இருக்குது. ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். எதை ஓப்பன் பண்ணலாமா? எதை ஓப்பன் பண்ணலாம்? எதை ஓப்பன் பண்ணலாம்? இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுமே. இன்றைக்கி ஏதாவது ஒரு காஸ்ட்யூம் ஓப்பன் பண்ணி ஆகணும். எந்த காஸ்ட்யூம் ஓப்பன் பண்ணணும்? எதுவும் வேணாம் விடுங்க. ஆமாம், இது வேணாம். போட்டில் கிரேட்டில் ஏதாவது ஓப்பன் பண்ணலாமா இன்றைக்கி? கிரேட்டில் பார்த்தீங்கன்னா இது கிரேட்டில் கிரேட்டில் இது ஓப்பன் பண்ணலாமா? மேஜிக் கியூப் இது ஒன்றே ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேணாம் வேணாம், இந்த கோல்டு மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. இதையும் ஓப்பன் பண்ணிடலாமா? 74 ஓகே, ஓப்பன் பண்ணிடலான்னு தோணுது. இருங்க பார்த்துருவோம், ஓப்பன் பண்ணுறோம். சாரி ஃபார் ஆல், ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கேம் பாக்ஸும் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெண்டு நடுவில் ஃபோன் கால் பண்ணிட்டான். ஃபோன் கால் பண்ணதுனால கட் ஆகிடுச்சு. அதனால தான் சாரி கைஸ், எல்லாருமே சாரி சொல்லியிருக்கேன். கேட் பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லாமே ஓப்பன் பண்ணாலும் கோல்டெல்லாம் ஏறிட்டுருவோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு கால் பண்ணதுனால அந்த வீடியோ வந்து அப்படியே கட் ஆகிட்டுருக்கு. அந்த நிமிஷத்துலேருந்து ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ எதுவும் பண்ண முடியாது. அந்த வீடியோ மறுபடியும் ரீகாலும் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பாக்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ண உங்களுக்கெல்லாம் காட்டலாம் நினச்சா சோள முட்டி இப்படி சொதப்பிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பண்டில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஒரு 2-3 பண்டில் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் எந்த பண்டில் காட்டுறேன்? ஃபுல்லாக ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு எல்லாம் இருக்கிற பண்டில் தான் ஓப்பன் பண்ணேன். இல்லாத பண்டிலெலாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணல. ஒரு 2-3 பண்டில் ஓப்பன் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது எப்படா மாறிச்சு. ஓகே, பண்டில்ஸில் வந்துட்டோமா? ஏதோ ஒரு பண்டில் ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற பண்டில் தான், அதனால் பிரச்சனை இல்லை. எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடி கேரக்டர் இது ஒரு 3 இருந்துச்சு. இதுதான் 2 இருந்து ஓப்பன் பண்ணி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். ஆமாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ 1 இருந்துச்சா? இதுலையா இதுலையோ 1 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 2 பண்டில் ஓப்பன் பண்ணிட்டேங்க. சரிமா பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. டைமண்ட் ராயில் ஸ்பின் பண்ணலாம்னு நினச்சேன். சரி, வெப்பன் ராயில் ஸ்பின் பண்ணலாம்னு நினச்சேன். வெப்பன் ராயில் இப்போ இன்குபேட்டரில் ஸ்பின் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வவுச்சரு 1 வாங்கணும், 1 வச்சு ஸ்பின் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல. இன்னும் 5 இருக்குது. 5 50% ஆஃபர் விட்டாங்கன்னா டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணி காட்டுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய், லவ் யூ கைஸ். மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வரேன். டாடா, பாய் பாய்.